என்னை மன்னியுங்கள் ராஜகுரு. தந்தையின் எண்ணம் தெரியாமல் தவறாக எண்ணிவிட்டேன். ஆனால் இவ்விஷயத்தை அவர் என்னிடம் கூறியிருக்கலாமே. கூறியிருக்கலாம். ஆனால் அந்த சிறு வயதில் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவு பக்குவம் உங்களுக்கு இல்லை. அதுவும் சரிதான். நாட்டினையும் சிவத்துண்டினையும் தன் இரு கண்களாக கருதி உங்கள் தந்தை உங்கள் வருவை எதிர்நோக்கி காத்திருந்தார். எனக்கு என்றைக்கும் விட இன்றுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றுதான் என் வாழ்வில் முக்கியமான நாளும் கூட. ஏன்? என் தந்தை என் மீது பாசமின்றி நடந்து கொண்டதை எண்ணி நான் ஒவ்வொரு நாளும் துடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மீது எவ்வளவு பாசம் வைத்தார் என்று எனக்கு புரிகிறது. என் மீது எவ்வளவு பாசம் இருந்திருந்தால் அவரை பிரியும் போது நான் சிரமப்படக்கூடாது என்பதற்காக என்னை சிறு வயதிலேயே தள்ளி வைத்து அவர் மட்டும் தனியே சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்திருப்பார். ஆம் சிவவிஷ்ணு, அவர் இந்த உலகில் சிவனைத் தவிர விரும்பிய விஷயம் ஒன்று உண்டென்றால் அது தாங்கள் தான். இந்த அரச பதவியை துறப்பதை கூட அவர் பெரிதாக கருதவில்லை. தங்களை பிரிவதுதான் வருத்தமெல்லாம். அதற்காகத்தான் சிறுவயதிலேயே தங்களை பிரிந்து மனதை பக்குவப்படுத்திக் கொண்டார். என் தந்தையை நினைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது. அரசர்கள் யாவரும் தன் நாட்டின் மீதும் தோழமை நாட்டின் மீதும் ஆசை கொண்டு பல சூழ்ச்சிகள் செய்து படையெடுக்கும் இந்நாளில் அந்த ஆசை சிறிதும் இன்றி மனதால் முக்தியடைந்து தன் ஆன்மாவிற்காக பயணம் செய்கிறாரே. அரசரின் இந்த செயல் காலத்தால் அழியாது நிலைத்து நிற்கும். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் சிவநாமம் இருக்கும் வரை நம் மன்னரின் பெயரும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும்.
ஒரு அரசன் இவ்வளவு பெரிய நாட்டையும் பெயரையும் புகழையும் பட்டத்தையும் விட்டுவிட்டு சாமானியனாய் சிவனை தேடி சென்றான் என்றால் அவருடைய மனம் எத்தகையது? அவருடைய பக்தி எப்பேற்பட்டதாக இருக்கும்?